ஹாய் காய்ஸ், நான் கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு யாராவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாஃப்ட்வேரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டாங்க்ஸ்லாம் யூஸ் பண்ண தெரியும், சாஃப்ட்வேர்லாம் தெரியும், எனக்கு ஆன்லைன் அன்லாக்கிங் வேணும், அதாவது இங்கே இருந்துகிட்டே வேறு ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம வந்து பேட்டர்ன்லாம் எடுத்து கொடுப்போம், இங்கே இருந்துகிட்டு ஆன்லைனில் வந்து பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் ஆன்லைனும் பண்ணிட்டு இருப்பீங்க. தட்ஸ் மீன்ஸ் ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபான்னு கொடுத்து சம் அமௌண்ட் கொடுத்து ஆன்லைனில் வந்து அன்லாக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை வந்து நீங்களே வந்து பண்ணலாம், ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸும் இருக்கு. இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி கோர்ஸும் நம்ம எடுக்க போகிறோம், அதாவது இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா இஎம்எம்சி கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அவெஞ்சர். தட்ஸ் மீன்ஸ் அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் இருக்கு, மீடியா டெக் இருக்கு, குவால்காம் இருக்கு. தட்ஸ் மீன்ஸ் எப்படி யூஎம்டி டூலில் கியூசி ஃபயர், எம்டிகே டூல், நெக்ஸ்ட் வந்து சாம்சங் டூல், சாம்சங் எஃப்ஆர்பி டூல்லாம் இருக்கிற மாதிரி அவெஞ்சர்ஸ்லையும் அவைலபிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம் பார்க்கலாம். ஓகே, குவால்காம் சிப் டைப் உள்ள அவெஞ்சர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அகைன் சுற்றிக்கிட்டே இருக்கு, ஒன் செக் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் இங்கே வைக்கிறீங்க, இதை அவங்க கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் குவால்காம் மாடல் 0.12.8 வெர்ஷன். ஸோ மெயின் மாடல் இது வந்து ரீட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இடிஎல் மோடில் மட்டும்தான் வேலை செய்யும். ஆமாம், ஆனால் இடிஎல் மோடு இடிஎல் மோடே சொல்கிறாங்களே, அப்படி இடிஎல் மோட்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். இடிஎல் மோட்னா ஒன்றும் இல்லைங்க, எமர்ஜென்சி டவுன்லோட் மோடு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ட்டாக இடிஎல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா மொபைலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். இல்லை எனக்கு பேட்டர்ன் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா பேட்டர்ன்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லாக்கை வந்து ரீசெட் பண்ணால் தாராளமாக ரீசெட் லாக்னு கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ ரொம்ப மெயின் ஃபங்க்ஷன், மெயினில் வந்து அவங்க இதை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை நான் எஃப்ஆர்பி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாடல்ஸ்லாம் நீங்கள் எஃப்ஆர்பி எடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹவாய் மாடல்ஸ்லாம் எஃப்ஆர்பி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாடலுக்குலாம் நீங்கள் இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா அவெஞ்சரோட இன்ட்ரோ மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்டீங்க, ஜி நீங்கள் வெறும் டூல்ஸை மட்டும் இன்ட்ரோ கொடுக்குறீங்க, எங்களுக்கு பேக்கேஜ்லாம் சொல்லிக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இனி வர வீடியோஸில் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டூல்ஸை வந்து இன்ட்ரோ கொடுத்துறேன். இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் அதே டூலை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு, அதாவது எஃப்ஆர்பி ரீசெட் பண்ணுறது. எஃப்ஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டர் ரீசெட் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கூகுளில் கொண்டு வந்து ரிமூவ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா. பழைய கூகுளில் கொண்டு போட்டால் தான் உள்ள லாகின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் இருக்கும். இல்லை இல்லை நாங்கள் வந்து பைபாஸ் பண்ணிக்குவோம் சொல்லிட்டு கையிலையும் ஹேண்ட்ஸ்லையும் பைபாஸ் பண்ணுவோம், இல்லை இதுலையும் பைபாஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். தென் வந்து இல்லை நான் ஃபோன் வந்து ஃபேக்டர் ரீசெட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இல்லை நான் விவோ ஃபோன்ஸ் வச்சிருக்கேன்னா விவோ பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து உள்ளே இருக்கிற டேட்டா வந்து அப்படியே பத்திரமா இருக்கணும், லாக் மட்டும் போகணும்னா விவோ ரீசெட் கீப் டேட்டா அப்படின்னு கொடுத்தா உள்ளே இருக்க டேட்டாஸ் வந்து அப்படியே சேஃபாக இருக்கும், மீதி எல்லாமே போயிடும். ஸோ ஹெல்ப் அண்ட் அபவுட்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அபவுட்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். தென் வந்து லோடர் போர்ட், இங்கே தான் உங்களோட போர்ட் வந்து டைரெக்டாக ஆகும். ரீஃப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் போர்ட் வந்து இதில் காமிக்கும், அந்த போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டோரேஜ் வந்து இஎம்எம்சியா யூஎஃப்ஏஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏடிபிலேருந்து இடிஎல் மோடுக்கு ஜம்ப் ஆக போறேன்னா ஏடிபி டு இடிஎல் மோட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இல்லை நான் ரீபூட் டு இடிஎல் மோடுக்கு போகணும் அப்படின்னாலும் போய்க்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், ரா ஃபைலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரா ஃபைல லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் ஃபைல லோட் பண்ணுறது டபுள் டேப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்களா டவுன்லோட் பண்ண போறீங்களா அது உங்களோட விருப்பம். கூட வந்து எரேஸ் ஆகணும், எஃப்ஆர்பியும் அது கூட சேர்த்து எரேஸ் ஆகணும் அப்படின்னா எரேசர் வந்து கிளிக் பண்ணிக்குவேன். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்ஆர்பியும் உங்களுக்கு கேட்காது, ஸோ அதுவும் கூட சேர்ந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால சேம் அதே தான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் வந்து காமிக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிமேர் யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிமேரை வந்து டம்ப் பண்ண போறீங்கன்னா டம்ப் பண்ணிக்கலாம், இல்லை நான் செக்யூரிட்டி டம்ப் பண்ண போனால் டம்ப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான். இல்லை நான் ஃபிமேரை வந்து எரேஸ் பண்ண போகிறேன், இல்லை இஎஃப்சி வந்து எரேஸ் பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஐஎம்ஏ நல்லா வந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். தென் வந்து ஐஎம்ஏ வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஐஎம்ஏ தான் கொடுத்துருக்காங்க. நான் ஐஎம்ஏ வந்து ரைட் பண்ண போனால் ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணுறதா நான் அன்லாக் பண்ணிக்கலாம். இல்லை நான் கியூசிஎன்ஏ வந்து பேக்கப் எடுக்க போகிறேன், ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களே நேமோடு கொடுத்துறாங்க. இல்லை நீங்கள் ஓப்போ மாடல்ஸை பண்ணிக்கலாம். ஓப்போ மாடல்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏடிபி, ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஏடிபின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஏடிபியை வந்து எனேபிள் பண்ணால் தான் உங்களால் எஃப்ஆர்பியை வந்து பைபாஸ் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெட் யூசர் லாக்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, இதையும் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை நான் கண்ட்ரி லாக் எடுக்கணும்னா கண்ட்ரி லாக்கும் எடுத்துக்கலாம். இல்லை ரீசெட் ப்ரைவசின்னு கொடுத்தீங்கன்னா ரீசெட் ப்ரைவசி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த ஆக்டெல் மோட்டோலா சேம் அதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ஸோ மோட்டோலாலையும் அதே மாதிரி தான், எஃப்ஆர்பி வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஓல்டு மாடலாக இருந்தால் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். தட்ஸ் மீன்ஸ் இதை சொல்கிறேன்,
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஏடிபி வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் எரேஸ் எஃப்ஆர்பி கொடுக்கணும். டேரெக்டாக எரேஸ் எஃப்ஆர்பி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஏடிபியை கொடுத்ததுக்கப்புறம் இதை கொடுங்க. இல்லை நான் வச்சிருக்கிறது நியூ மாடல்னா டேரெக்டாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம் இதை. ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஸோ இல்லை நான் ஃபோன் வந்து ஃபேக்டரி செட் பண்ணணும் அப்படின்னு வைப் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபோன் வந்து வைப் ஆகிடும். அன்லாக் பண்ண பொறுத்தா சிம் அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹவாய் மொபைல்ஸ், சேம் இதில் இருக்க மாடல்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஹவாய் மொபைல்ஸில் உங்களுக்கு எஃப்ஆர்பிலாம் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் அந்த டூலை கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளாஷ் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நான் ஏடிபி வந்து நான் அதில் எனேபிள் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஏடிபி எனேபிள் பண்ணிட்டாலே எஃப்ஆர்பி எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறம் விவோ மொபைலும் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா டெமோ மோட் எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஃபேக்டரி செட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டேட்டா வந்து கீப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். யூட்டிலிசே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏடிபி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஏடிபி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆண்ட்ராய்டு டிபக்கிங் வந்து ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபாஸ்ட் பண்ண மோட் வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபாஸ்ட் பண்ண மோட்ல இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு ரெட்மி மொபைலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பண்ண மோட் வரும். ஸோ அதுக்கெல்லாம் ரீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம். இல்லை பூட்லோட அன்லாக் பண்ண போனால் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்பி ரேஸ் பண்ண போனால் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்மேட் பண்ண போனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இடியல் மோடுக்கு ஜம்ப் ஆக போகிறேன் ஃபாஸ்ட் மோட் மோட்ல இருந்தால் இதே தாராளமாக யூஸ் பண்ணுவேன். சில பேர் ஃபோனை கழட்டுறது வந்து கஷ்டப்படுவீங்க, ஃபோனை கழட்டாமல் இடியல் மோடு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் மோட் மோட்ல வச்சுட்டு ரிபோட் டு இடியல் மோட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜம்ப் ஆகிடும். இது வந்து டயக் மோட் ஆன்ல இருந்தால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏடிபி ஆன்ல இருந்தால் இத்தனை ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். ஃபாஸ்ட் மோட் மோடு ஆன்ல இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மோடில் வைக்கிறீங்களோ அந்த மோடோட நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க ஆப்ஷனும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பாயிண்ட் நிறைய பேருக்கு டெஸ்ட் பாயிண்ட் தெரியாமல் இருக்கும், எங்கெங்கே எந்தெந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பிக் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்கை பார்த்து டெஸ்ட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் அடுத்த இது நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்குமே அவங்க டெஸ்ட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த தட்ஸ் மீன்ஸ் இந்த அவெஞ்சர் குவால்காம் மாடலில் கொடுத்துருக்க மாடலுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லா மாடலுக்கு விவோவில் இருக்க எல்லா மாடலுக்கும் கொடுக்கல. ஸ்பெசிஃபிக்காக இவங்க என்னென்ன மாடல்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்களோ அன்லாக் பண்ணுறதுக்கு அந்த மாடல்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னடா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுதான் நார்மலாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு மெயின் இந்த இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது டெஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த மெயின் வழிக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சரில் குவால்காம் மாடல். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்லே ஸ்பெக்ட்ரம் மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்து புரிஞ்சுருந்தா நீங்கள் பண்ண வேண்டிய இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னொரு நியூ வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.